வணக்கம், நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஃபேமஸான செஃப் செலிப்ரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஃப் ஜேக்கப். இவர் வந்து நம்மளுடைய ஃபேமஸான சவுத் இண்டியன் குசைன்ஸ் வந்து குக் பண்ணி ஃபேமஸ் ஆனவர். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டியில் இவரும் ஒருத்தர். இவர் வந்து என்னோடய ரோல் மாடல் கூட சொல்லலாம். ஏன்னா இவருடைய வே ஆஃப் குக்கிங்கு, அப்புறம் வந்து ஃபுட் குக் பண்ணும்போது சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஃபுட்டோட ஹெல்த் பெனிஃபிட் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன் இவரை பார்த்து. இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் சஹாயகுமார் அருணி. இவர் வந்து ஒரு இந்தியன் செலிப்ரிட்டி செஃப். இவர் எங்கே பிறந்தார் பார்த்தீங்கன்னா உத்தமபாளையம், தமிழ்நாடு. இவர் வந்து நம்மளுடைய சவுத் இண்டியன் குசைன்ஸை வந்து குக் பண்ணி ஃபேமஸான ஒரு செஃப் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இந்தியா மட்டும் இல்லை, அப்ராடில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், லீடிங் ஹோட்டல்ஸில் கூட வந்து இவர் விசிட்டிங் செஃப்பாகவும் சீஃப் கன்சல்டண்ட்டாகவும் இவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. இவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ், கேட்டரிங் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ஃபேக்கல்ட்டியாகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய கேட்டரிங்கை வந்து அட்வான்ஸ் டிகிரிலாம் நிறைய வந்து படிச்சிருக்காரு. நம்மளோட செஃப் ஜேக்கப் வந்து வேர்ல்டு ஃபேமஸான கின்னஸ் ரெக்கார்ட் கூட வந்து வாங்கியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours 5 minutes இவர் வந்து லாங்கஸ்ட் பார்பிக்யூ குக் பண்ணி தனியால் இவர் குக் பண்ணி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு லாங்கஸ்ட் பார்பிக்யூ மராத்தன் சொல்லலாம். 485 dishes பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் 150 நான் வெஜிடேரியன். இது வந்து எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2010 மார்ச் மந்தில் இது வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கூட பார்பிக்யூ ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் செஃப் தான். ஆனால் இவர் மட்டும்தான் ஒரு இண்டிவிஜுவலாக நின்று இந்த பார்பிக்யூ ஈவெண்ட்டை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கினார். இவர் பண்ண கின்னஸ் ரெக்கார்டில் ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த வீடியோவை நான் செஃப் ஜேக்கப்போட வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். I gave in time. Are you? Yes. Gave in time. Yes, thank you. Great show is going to come to an end and last 15 minutes is left. I think I'm ready to make an announcement. After checking all the evidence provided by all the witnesses present during the last 24 hours here, I can say that the record, although there are still 5 minutes left in my clock, has already been achieved 5 minutes ago, because no break. No breaks in the last 2 hours have been taken, so it's a new Guinness World Record for the longest barbecue marathon with 24 hours and 5 minutes. My humble thanks to Sun TV, my media partner. Because of this channel, I have grown so far as of now. And the radio partner Suryan FM, my print partner Dinakaran. Everybody made this attempt a grand success. I really thank Madam Lucia to be here. I thank everybody whoever supported thank everybody my friends I thank one and all everybody
ஸோ இந்த சக்ஸஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு இவர் எவ்வளோ கடினமாக உழைச்சிருப்பாருன்றது அவருடைய அந்த ஆனந்த கண்ணீர்லேயே வந்து தெரியுது. ஸோ இது மூலிமா அவர் வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து வாங்கினார். செஃப் ஜேக்கப்போட ப்ரோ ஆக்டிவ்னஸ் டெடிக்கேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட வந்து அவரை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு. அப்புறம் நம்மளுடைய ஃபேமஸான சவுத் இண்டியன் குசைன்ஸை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குறதுக்காகவும் வந்து அப்துல் கலாம் சார் அவர்கள் வந்து ஜேக்கப்பை வந்து ரொம்ப வந்து பாராட்டியிருக்கார். அதுக்கப்புறம் செஃப் ஜேக்கப்பா அவர்கள் வந்து ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் வந்து கொங்கு நாடு ஃபுட்டு வந்து குக் பண்ணி ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் நிறைய கல்லினரி அசோசியேஷன்ஸ் வந்து இவரை வந்து ஒரு பெஸ்ட் யங் செஃப் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நிறைய அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. செஃப் ஜேக்கப் வந்து நிறைய டிவி ஷோஸ் கூட பண்ணியிருக்காரு. ஸோ அவர் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மரத்து மேலே உட்காந்து குக் பண்ணுறது, அருவியில் உட்காந்து குக் பண்ணுறது, ரிவரில் போட்டில் போயிட்டு குக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து அவர் குக் பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சன் டிவியில் ஆஹா என்ன ருசி அப்படின்னு ஒரு டிவி ஷோ பண்ணியிருக்காரு. சாட்டர்டேஸில் டெலிகாஸ்ட் ஆகும். நான் வந்து ஸ்கூல் காலேஜ் டைமில் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த ஷோஸ். ஸோ இந்த ஷோ பார்த்திங்கன்னா எபிசோடு வந்து ஏதோ ஒரு பாலடைஞ்ச பங்களா அந்த மாதிரி ஏரியா செலக்ட் பண்ணி அங்கே போய் உட்காந்து பிறண்ட அப்புறம் வந்து வேப்ப இலையில் வந்து ஒரு சூப் செய்கிறாரு. பாருங்கள், லொக்கேஷனே டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது இந்த நிமிஷம் செஃப் ஜேக்கப் வந்து உயிரோடு இருந்திருந்தார்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருப்பார். நமக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை சவுத் இண்டியன் குசைன்ஸை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்கியிருப்பார். பட் சேட் நியூஸ் என்னென்னா அவரோட 38 ஏஜ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டார். ஸோ அந்த இயரில் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்தது எல்லாருக்கும். ஜேக்கப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஜேக்கப் பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலான்னு பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் யூடியூப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி எபிசோட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் அந்தளவுக்கு இல்லாதனால நமக்கு அவருடைய எபிசோட்ஸ்லாம் நமக்கு வந்து மிஸ் ஆச்சு. This video is purely tribute to his achievements. Thanks for watching this video.